நாமக்கல் ஆன்லைன் தகவல்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் நாமக்கல் மாவட்டத்திற்கு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகை தருகிறார் மூன்று நாள் பயணமாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எஸ் எஸ் எம் கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் செவாலியர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நூலகத்தை திறந்து வைக்கிறார் அன்று மாலை நான்கு மணிக்கு நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்திற்கு வருகை தரும் மக்கள் நீதிமய்ய தலைவர் திரு கமல்ஹாசன் மக்களுடனான சந்திப்பில் கலந்து கொள்கிறார் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பங்கேற்கிறார் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு ராசிபுரம் ஆண்டகளூர் கேட்டில் தொடங்கி ராசிபுரம் புதுச்சத்திரம் நாமக்கல் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் மக்கள் நீதி நீதிமய்ய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் பொதுமக்களை சந்திக்கிறார் அனைத்து வயது பெண்களையும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்திருந்தது கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் இந்த தீர்ப்புக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதனிடையே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சம்பிரதாயங்கள் அனுமதிக்கும் வரை காத்திருக்க தயார் என்று பெண்கள் அனைவரும் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திருச்செங்கோடு தேசிய சிந்தனை பேரவை சார்பில் நடந்தது சம்பிரதாயங்கள் அனுமதிக்கும் வரை காத்திருக்க தயார் என்றும் பெண்கள் அனைவரும் சத்தியப்பிரமாணம் செய்தனர் காப்போம் காப்போம் பாரம்பரியம் காப்போம் காத்திருப்போம் காத்திருப்போம் ஐயப்பனைக்கான காத்திருப்போம் என்று சபரிமலை ஐயப்பன் திருவுருவப் படத்தினை கையில் எழுதியவாறு பெண்கள் முழக்கமிட்டனர் பின்னர் ஐயப்பன் சுவாமிக்கு மலர்கள் சாற்றி வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வன உரிமைச் சட்டத்தின் கீழ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மலைவாழ் மக்களுக்கு விவசாயம் செய்திட முன்னூத்தி இருபது ஹெக்டேர் நிலம் அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் டாக்டர் இரா காஞ்சனா தெரிவித்துள்ளார் மாவட்ட வன உயிரின வார விழா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது மாவட்ட வனத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் திருமதி மு ஆசியா மரியம் வழங்கினார் முன்னதாக இந்த விழாவில் பேசிய நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் டாக்டர் இரா காஞ்சனா வன உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கோடிக்கணக்கான வன உயிரினங்களின் வளத்தை வைத்தே நாட்டின் ஆரோக்கியம் மேம்படுகிறது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வன உரிமைச் சட்டத்தின் கீழ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மலைவாழ் மக்களுக்கு விவசாயம் செய்திட முன்னூத்தி இருபது ஹெக்டேர் நிலம் அளிக்கப்பட்டுள்ளது வன உயிரினங்களை வேட்டையாடுதல் வெடிவைத்து பிடித்தல் உள்ளிட்ட அறுபது வழக்குகள் பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர அருளரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முப்பெரும் தேவியரை வணங்கும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக தொடங்கியுள்ளது நவராத்திரி திருவிழா அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பாக நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் கொலு வைத்து நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கியுள்ளது நாமக்கல் ட்ரினிட்டி பள்ளியில் நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டன சுவாமிகள் மனிதர்கள் உள்ளிட்ட பல்வேறு திரு உருவங்கள் கொண்ட கொலு பொம்மைகள் காட்சிக்கு வைத்திருந்தனர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியைகள் கலந்து கொண்டு நவராத்திரி பூஜை பாடல்களை பாடினர் இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள வித்யானிகேதன் பள்ளியில் நவராத்திரி பொம்மைகள் வைக்கப்பட்டு நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் தாத்தா பாட்டியர் தினமும் அங்கு கொண்டாடப்பட்டது இதில் ஆர்வத்துடன் பேரக்குழந்தைகளோடு வயதில் மூத்தோர் விளையாடி மகிழ்ந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை குழு உறுப்பினர்களுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது பதினேழு வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் பதினேழு குழு உறுப்பினர்கள் தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது எட்டு இயக்குநர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு விட்டதால் மீதமுள்ள ஒன்பது குழு உறுப்பினர்களுக்காக தேர்தல் நடைபெற்றது வாக்காளர்கள் இதில் வாக்களித்தனர் நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் காலை எட்டு மணி முதல் தொடங்கிய வாக்குப்பதிவு காவல்துறையினரின் பாதுகாப்போடு அமைதியான முறையில் நடைபெற்றது தமிழகத்தில் போலி செயற்கை எம்சாண்ட் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை கண்டறிந்து தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மணல்வாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி கூறியுள்ளார் நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உரிய விலையில் விரைவாக மணல் கிடைக்க மாநில அரசு பொதுப்பணித்துறை மூலம் தரச்சான்று பெற்று இயங்கும் எம்சாண்ட் நிறுவனங்களை ஆன்லைன் புக்கிங் முறையில் அரசே விலை நிர்ணயம் செய்து மணலை விநியோகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதிக அளவில் வெளிநாட்டு மணல் இறக்குமதி செய்து ஆன்லைன் முறையில் தமிழ்நாடு பதிவு கொண்ட லாரிகளுக்கு யூனிட் மணல் ஒன்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செல்ல ராசாமணி கேட்டுக்கொண்டார் நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் பொது சுகாதாரம் மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் தன்னார்வ சங்கங்கள் இணைந்து நடத்திய உலக பார்வை தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டை முன்னிட்டு விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது மனித சங்கிலியை நாமக்கல் சாராட்சியர் கிரந்திக்குமார் பதி தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நாமக்கல் மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் உஷா தலைமை வகித்தார் ஒவ்வொரு கிராமத்தையும் கண்புரை இல்லாத கிராமமாக உருவாக்க இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டார்

தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் புத்தக கண்காட்சி நாமக்கல் பூங்கா சாலையில் உள்ள நாமக்கல் கவிஞர் திடலில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு ஆசியாமரியம் இந்த கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தை நூல்கள் அறிவியல் மருத்துவம் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இலக்கியம் திறனாய்வு நூல்கள் சமூக அறிவியல் வரலாறு பிரபல எழுத்தாளர்கள் எழுதிய அனைத்து விதமான நூல்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தக கண்காட்சியில் இந்திய படைப்பாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு பதிப்பகங்களின் நூல்களும் இடம் இந்த கண்காட்சியானது நாமக்கல் கவிஞர் திடலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை இந்த புத்தக கண்காட்சி தினந்தோறும் நடைபெறும் அனைத்து நூல்களுக்கும் பத்து சதவீதம் தள்ளுபடியும் உண்டு தினமும் காலை எழுந்தவுடன் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை கிங் வலை தொலைக்காட்சியில் காணுங்கள் உங்களுக்கு விருப்பமான முழுமையான தொகுப்பினை கீழே உள்ள லிங்க் மூலம் பார்த்து மகிழுங்கள் இரண்டு கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிக்கும் கிங் டுவெண்டி செவன் வலை தொலைக்காட்சியில் உங்கள் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் இடம்பெற வேண்டுமா உடனே உங்கள் மொபைல் போனில் உள்ள பிளே ஸ்டோரில் கிங் டுவெண்டி செவன் ஆப்பை டவுன்லோட் செய்து பென்சிங்கல் உள்ள இடத்தில் உங்கள் செய்திகளையும் படங்களையும் பதிவிடுங்கள் ஒரே நொடியில் உலக மக்களின் விரல் நொடியில் உங்கள் செய்திகளை சேர்த்திடுங்கள்